हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इदु कत्रिका कुलंबु मीन कुलंबु सुवेले इप्डी पन्ना पाकला इदु राइस के समर टेस्टी अरको अदुक्कु कोंचमा मिळगु कोंचमा वेंदयम कोंचमा ओमो कोंचमा जीरगम कोंचमा कडुगु इप्पो ओरु कडाया स्टवल वच्चि हीट पन्नदो लो फ्लेम ला वच्चिट्टु इंद शीट्स ला पोट्टु नल्ला फ्राई पन्नि एडुक्कणुम गोल्डन ब्राउन कलर वर वरैक्कुम அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் அப்புறம் அதே கடாயை ஸ்டவ்ல வச்சு கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பெருசா அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நீளமா கீறி போடலாம் இது வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கத்திரிக்கா எடுத்துக்கறேன் ரொம்ப ஸ்பூன் போட்டு கிண்ட வேண்டாம் ஏனா கத்திரிக்கா உடைஞ்சு போய்டும் இப்போ நாம அதுக்கு டம்ரன் ஜூன்ஸ் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த கத்திரிக்காவை வேக வச்சிரலாம் இப்போ நாம ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 6-7 சின்ன வெங்காயம் அப்புறம் 4 பல் பூண்டு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்புறம் நாம வறுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைஸா அரைச்சு எடுத்துறலாம் கத்திரிக்காய் வந்து முக்கால் பாகம் வெந்து வந்துடுச்சு இப்போ நாம அரைச்சு வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ நாம அந்த மிக்ஸி பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துறலாம் இப்போ டேஸ்ட்க்கு ஏத்தபடி உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டா கிண்டி விட்டுறலாம் அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுறலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்